Welcome viewers. IPL திருவிழா தொடங்கி 4 நாள் ஆயிடுச்சு. எல்லா டீமுமே ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க. 4 மேட்சோட முடிவுகளுமே ஒரு சில ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு வருத்தத்தை கொடுத்துருக்கு. சென்னையில 160 ரன் அடிச்சு அதை டிஃபெண்ட் பண்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் இழுத்துட்டு போயிட்டாங்க. மும்பையில 188 ரன்ங்கிறது ஒரு கம்ஃபர்டபுளான டிஃபெண்டிங் டோட்டல் தாங்க. ஆனா என்னவோ தெரியல, சென்னையோட பவுலிங் சுத்தமா எடுபடல. பிருத்திஷாவும் ஷிகர் தவானும் என்ன கோவத்துல இருந்தாங்களோ தெரியல, சென்னை டீமை புரட்டி எடுத்துட்டாங்க. சரி, தோத்ததை கூட சமாளிச்சிடலாம், ஆனா தலை தோனி டக் அவுட் ஆனதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம சென்னை ரசிகர்கள் எல்லாம் பழைய ஃபார்முலாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவுக்கு பல பெருமையை வாங்கி தந்த கேப்டனா இப்படியா கலாய்க்கிறதுன்னு சென்னை ரசிகர்கள் எல்லாம் புலம்ப, சரி அடிச்சது போதுன்ட்டு மற்ற டீமோட ரசிகர்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இந்த வருத்தத்திலையும் சென்னை ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன தல ரெய்னாவோட கதிரடியான கம்பேக்கும் கடைக்குட்டி சிங்கம் சாம் கரனோட ஃபினிஷிங் ஸ்கில்ஸ் தாங்க. ஹைதராபாத் மேட்ச்ல ரெண்டு டீமோட பவுலிங்குமே சுத்தமா எடுபடல. எல்லா பிச்சுமே பேட்டிங்க்கு சாதகமா தான் இருக்கு. அதனால டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்றதுதான் வின்னிங் மந்திரம்னு எல்லா டீமும் ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு மேட்ச்ல டாஸ் வின் பண்ற டீம் பவுலிங்கை சூஸ் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பா அடிச்சு சொல்லலாம். இன்னைக்கு மோத போற ரெண்டு டீம் யாருன்னா, 5 முறை சாம்பியன்ஸான மும்பை இந்தியன்ஸும் 2 முறை சாம்பியன்ஸான கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் தான். இந்த ரெண்டு டீமுமே 27 முறை மோதி இருக்காங்க. இதுல மும்பை இந்தியன்ஸ் தான் கிளியர் டாமினேஷன். 21 முறை மும்பை இந்தியன்ஸும் 6 முறை கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் வின் பண்ணிருக்காங்க. கடைசியா 2019ல தான் கொல்கத்தா மும்பையை தோற்கடிச்சிருக்கு. சரி, இந்த ரெண்டு டீமோட பிளேயிங் 11 பார்த்திடலாம். ரெண்டு டீம்லயும் நல்ல பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. யார் வின் பண்ணுமான்னு யோசிக்காம ஜாலியா மேட்ச்சை பாருங்க. நாளைக்கு கரெக்டா அப்டேட்ஸோட நான் வந்துடுறேன்.